ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆட்டு தலக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். தலக்கறி குழம்பு செய்யறதுக்காக நாங்க ஒரு தலக்கறி வாங்கி இந்த மாதிரி நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் ஒரு 5 கத்திரிக்காய் சேர்த்துக்க போறோம். 2 வெங்காயம், 3 தக்காளி, 9 வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நாம இதுலயே வந்து விசில் போட்டு வேக வைக்க போறோம்ன்றதால ஒரு 4 விசில் விட்டீங்கனால தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே வெந்து நல்லா குழைஞ்சி வந்துரும். அதனால இப்போ இதல நாம வந்து தலக்கறியும் சேர்த்துடலாம். அவ்வளவுதான், நாம க்ளீன் பண்ணி வச்சிருக்க தலக்கறியை சேர்த்தாச்சு.
அப்புறம் காரத்துக்காக எடுத்து வச்ச மிளகாய் தூள், மிளகு தூள், கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நாம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு அதான் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டோம். நாம இப்ப நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போறேன். ஒரு 400 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுல கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்தாச்சு. ஒரு 5 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அஞ்சு விசில் வந்துச்சு, நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஃபுல்லா இந்த ஆவி ஃபுல்லா அடங்கட்டும். அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து குக்கர் வந்து இந்த மூடி ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீம்லாம் நல்லா அடங்கிடுச்சு, பத்த தெரியும். இப்ப நம்ம வந்து குக்கர் மூடியை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட தலைக்கறி குழம்பு. நாம வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியா சேர்த்தோம். பாருங்க இதுல எவ்வளவு எண்ணெய் இருக்கு. நிப்பியே ரொம்பவே அதிகமா அந்த தலையில இருக்க கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி நல்லா ஆயிலையா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான் நம்மளோட ரொம்ப சுவையான தலைக்கறி குழம்பு. சூப்பரா கார சரமா ரெடி ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா திக்காவே வந்திருக்கு. நம்ம தேங்காயெல்லாம் எதுவும் அரைச்சு ஊத்தல. பாருங்க நல்லா திக்கா இருக்கு பாருங்க குழம்பு.